जय राधे जय राधे 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 जय राधे जय राधे जय राधे 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 जय राधे 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 சப்தாகத்தை பற்றி ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப ரகசியமாக சிஷ்யனை பரீட்சை பண்ணி சொன்னாராம். பக்தியுக்தம் கதா, பக்தியோடு உள்ள கதை. சுகேன மயத் புரோக்தம் ரகசிஷ்யம் விசாரியச்சே, என்னை ரொம்ப விசாரம் பண்ணி நீ ஒழுங்கான சிஷ்யனாக தெரிஞ்சுட்டு தான் இந்த பாகவத்துடைய பெருமையை எனக்கு சுகர் சொன்னார்னு ஒரு கதையை சொல்கிறார். ஒரு சமயம் விஷாலான்னு சொல்லக்கூடிய பத்ரிகாசிரமம், அது பத்ரி விஷாலுக்கு ஜெய் அப்படி சொல்லுவார்கள். அங்கே சத்சங்கத்துக்காக நாலு பேர் வந்தாலாம், சனக்கர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர்கள்னு வா நாலு பேர். அவள் நாலு பேர் வரும்பொழுது அங்கே எதிர்ச்சியாக நாரதர் வரார். நாரதர் வந்து அப்படியே கவலை பண்ணி இப்படி வரார். சாதாரணமாக நாரதர் எப்படி ஜாலியாக பஜனை பண்ணிட்டு, ரிஷிகள்லேயே ஜாலியாக இருக்கிற ரிஷி இந்த நாரதர் தான். பாக்கி பேர்லாம் தலைகீழ் தூங்கிட்டு இருப்பா, தபஸ் பண்ணுவா. சில பேர் தண்ணிக்குள்ளே உட்காந்து தபஸ் பண்ணுவா, சில பேர் அக்னிக்குள்ளே இருந்து தபஸ் பண்ணுவா. எல்லாம் கஷ்டப்படுற ரிஷிகள் தான் ஜாஸ்தி. ஜாலியாக சுற்றுற ரிஷி யாரடானா வீணியை வச்சு ஜாலியாக பாட்டு பாட்டுன்னு போகிற ரிஷி நாரதர் தான். இந்த நாரதர் கதை வந்தால் தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் கதையிலேயே. இப்போ என்னடனா நாரதே கண்ணத்தில் கையை வச்சுன்னு உட்காந்துருக்கார். கதம் பிரம்மன் தீனமுகா குதஸ்சிந்தா துரோ பவானு. இது ஏதாவது ஒருத்தரோட ஒரு ரொம்ப அட்டாச்மெண்ட் இருந்தால் தானே கவலைப்படணும். இவருக்கு எதுலேயும் அட்டாச்மெண்ட்டே கிடையாது. தவேதம் முக்தசங்கஸ்தி நோச்சிதம் வத காரணம். நீங்கள் ஏன் இப்படி கவலையோடு இருக்கேன் அப்படின்னு நாரதரை பார்த்து சனத்குமாரர் கேட்டார். அவர் சொன்னார், நான் பூலோகத்துக்கு போனேன். அதான் இந்த பூலோகத்துக்கு போனாலே கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அகந்து பிருத்திவீம் ஞாதா ஞாத்வா சர்வோத்தமாவிதி. பூலோகம் ரொம்ப சிரேஷ்டம், நிறைய க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குது. நான் போனேன் புஷ்கரஞ்ச பிரயாகஞ்ச காசியும் கோதாவரியும் தத்தா ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் எல்லா தீர்த்தத்துக்கும் போனேன். எங்கேயுமே நிம்மதி இல்லை, மனசந்தோஷக்காக இருக்கும். ஏன்னா எல்லா ஊர்லேயுமே இந்த களி வந்து பாதிச்சிருச்சு. கலினா எங்கேயுமே சத்தியம் நாஸ்தி, தபஸ் சத்தியம் நேர்மையாக யாரும் இல்லை. எல்லாம் அவாவ வேத்த பாடுக்கிறவாளாக இருக்கா. எங்கே போனாலும் மாமி தான் டாடுமினேட் பண்ணுறாள். தவிர மாமா பெட்டி பாம்பா உட்காந்துட்டுருக்கா. தருணி பிரபுதா கேகே ஐடியா கொடுக்குறதுக்கெல்லாம் யாரோட அண்ணா? அவள் மாமாவோட அண்ணா தம்பி இல்லையா, மாமியோட அண்ணா தம்பி தான் ஹெல்ப் பண்ண ஐடியா கொடுக்குறா. எப்படி பண்ணு? ஷாலகோ புத்தி தாலகா கண்ணிகெல்லாம் விக்ரயமான கன்யா விக்கையினோ லோபா தம்பதீனாஞ்சகல். கன்யா இத்தனை பைசா கொடுத்தா தான் பொண்ணை தருவேங்கிறா. இப்போல்லாம் அந்த காலத்தில் மிரட்டினா, இப்போ இவா மிரட்டுறா கன்னிகையை வச்சுட்டு வரலாம். தம்பதீனா ஆசிரமங்கள்லாம் எல்லா யவனர்கள் வந்துட்டார்கள், மிளேச்சாலாம் வந்துட்டார்கள். தேவதா ஆயிரம் ஆலயங்கள்லாம் இல்லை. ஒரு யோகியோ ஒரு சித்தனோ ஒரு ஞானியோ ஒரிஜினலாக இல்லைவா? யாருமே இல்லை. எங்கே பார்த்தாலும் சாப்பாடு கிடைக்குன்னு போட்டிருக்கு. சாப்பிட்லாம் போனால் டிக்கெட் டோக்கன் வாங்கினியாங்கிறான். அந்த காலத்தில் ஃப்ரீயாக அன்னதான சத்திரம்னு மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் வரலையும் அன்னதான சத்திரம் கட்டினான் ராணி மங்கம்மாங்கிறவா. இப்போ அன்னதான சத்திரம்லாம் இல்லை, எங்கே பார்த்தாலும் ஹோட்டலாக இருக்கு. இருக்கிறதே மகாபாபம். சாப்பாடை விற்கிறதுக்கே அது மகாபாபம். அன்னதானமாக பண்ணணுமே தவிர சாப்பாடு விற்கக்கூடாது. இப்போ எங்கே பார்த்தாலும் திரும்பின மூணு மூக்கெல்லாம் சாப்பாடு ஹோட்டலாக இருக்கு. இப்போ யாருக்கும் சமைக்கிறதுக்கும் டைம் இல்லை. ஏதாவது கொஞ்சம் வெந்நீர் வேணும்னு மாமா கேட்டால் கூட ஆர்டர் பண்ணுறேங்கிறா மாமி. சுகி வருங்கிறா. அது அன்னதாதா சுகி பவன்னு தப்பாக சொல்லாமல் சுகி பவன் சொல்லி கிடச்சது. சுகிக்காரன் தான் அன்னதை கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. அது ஒழுங்காக சொல்லலைன்னா தப்பாகிடும். அட்டசூலா ஜனபதாகா. பிராமணாளுக்கு வேதம் படித்தா தான் பெருமைன்னு. அப்போ வேதமே படிக்காமல் எல்லாரும் வைத்தியத்துக்கு வந்துடுறா. சிவசூலா துஜாதையா.
ஸ்திரீகள்னால் அந்த பாதி வயசு இருக்கணும், யாருக்கும் அது இல்லை. இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டார் நாரதர். சரி, இந்த பூமி தான் இப்படி இருக்குது, பகவான் நடந்த பிருந்தாவனம் எப்படி இருக்குது பார்க்கலான்னு பிருந்தாவனத்துக்கு வரார். பஜனை பன்னெண்டு. யமுனா தீர விகாரி ஜெய் ராதே கோவிந்தா, யமுனா தீர விகாரி ஜெய் ராதே கோவிந்தா, பிருந்தாவன சஞ்சாரி ஜெய் ராதே கோவிந்தா, சஞ்சாரி ஜெய் ராதே கோவிந்தா, முனிமானச சஞ்சாரி ஜெய் கோவிந்தா, கோவர்தனகிரிதாரி ஜெய் ராதே கோவிந்தா, சஹாரி ஜெய் ராதே கோவிந்தா, கோபி மானத ஜெய் ராதே கோவிந்தா, ஜெய் ராதே கோவிந்தா, ராதே கோவிந்தா. அங்கே யமுனா தீரத்தில் அப்படி பஜனை பண்ணிட்டே நாரதர் வரும்பொழுது அங்கே ஒரு ஆச்சரியத்தை பார்க்குறார். ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 18 வயசு பொண்ணு நிற்கிறா. அவள் பக்கத்தில் 2 வயசான கிழங்கள் படுத்துட்டுருக்கு. அவளை சுற்றி நிறைய பேர் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா, விசிறி விட்டுண்டு. அங்கேயே அங்கே ஏதாவது ஒரு பொண்ணு நிற்கிறா, 2 பேர் ஏதோ கூட்டமாக 4 பேர் இருந்தானா என்ன ஆச்சு என்ன விசாரிக்கும். நம்ம வண்டியில் போயிட்டு இது கூட்டமாக 4-10 பேர் இருந்தாலும் என்ன ஆச்சு விசாரிப்போமே. அது மாதிரி நாரதர் திருஷ்டுவா தூராஜ் கத சோகம், அங்கே என்னன்னு விசாரிக்கலாம் அங்கே போனார். அந்த நாரதர் போன உடனே கிட்டக்க போனோடனே அந்த பொண்ணும் சுவாமியில் கொஞ்சம் நில்லுங்கன்னா, போபோ சாதோ க்ஷணம் திஷ்ட. இந்த நாரதர் என்ன பண்ணுவாராம், எல்லா ராத்திரிலையும் போய் ஏதாவது திருடிந்து போயிடுவாராம். சில பாகவதாலாம் திருடிட்டு போகிறாளும், எல்லா பாகவதாலும் இல்லை, ஒவ்வொரு பாகவதாலும் ஒவ்வொன்றும் திருடுவாளாம். அதனால் அவர் என்ன சொன்னார், துளசிதாசர் துஷ்டாரை விட சாதுக்கள் தான் மோசமாக இருக்கான். ஏண்டன்னா துஷ்டால் என்ன பண்ணுறா, வந்து 10 நிமிஷம் நம்மளோட பேசிட்டு கிளம்பி போனவருக்கு பார்த்தா மொபைலை காணும், இல்லாட்டா வாட்சை காணும், பரிசாக காணும். அதான் பேசும்போது ஏன் பேசுகிறான், பேசுகிற மாதிரி பேசி நைஸாக எடுத்துகிட்டு போயிட்டான். அவள் எடுத்துகிட்டு போனால் கூட மொபைலை காணுமே, பரிசாக காணுமே. அப்புறம் என்ன பண்ணுவோம், வேறு இப்போ மொபைல் வாங்கின பிறகு அது மறந்துடுவோம். இந்த சாதுக்கள் அப்படி இல்லையா, இந்த மொபைல் பர்சனாக எடுக்கிறது இல்லையா, 10 நிமிஷம் பேசி நம்ம மனசை எடுத்துகிட்டு போயிடுறாலாம். எப்போ பார்த்தாலும் அப்புறம் அவன் ஞாபகமாகவே இருக்கு. அப்படி சாதுக்கள் துஷ்டாரை விட மோசமாக இருக்கான்னு ரசமாக வர்ணிக்கிறார். அது மாதிரி நாரதர் என்ன பண்ணுவாராம், எல்லாத்தையும் பேசி பேசி அவளுடைய கவலையை எடுத்துகிட்டு போயிடுவாரான். யாருக்காவது கவலையாக இருந்தால், கஷ்டமாக இருந்தால் நாரதர் வந்து ஒரு பஜனை பண்ணுவார், 2 வார்த்தை பேசுவார், அவள் அம்மா கவலையும் பறந்து போயிடும். எங்கள் குருநாதர்கிட்ட பேசவே வேண்டாம், அவர் வந்து பார்த்தாலே எல்லாம் கவலையே எல்லாம் ஒன்றும் வராது. அதனால் சொல்கிறார், தரிசனம் தவ லோகஸ்ய சர்வதா அககரம் பரம் பகுதா தவ வாக்கேன துக்க சாந்தி. நீங்கள் எல்லாத்தையும் பேசி எல்லாருடைய கவலையும் நீக்கிறதே, என் கவலையும் நீக்குங்கோ. எப்போ ஒருத்தனுக்கு பாக்கியம் அப்படி பழுத்து வருமோ அப்போ தான் சாதுக்களை பார்க்க முடியும். எதா பாக்யம் பவேத் பூயி பவத்தோ தரிசனம் ததா. யாராவது சாதுக்களை பார்க்குறோம்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய பாக்யம் உச்சத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். நாரதர் கேட்டார், அம்மா நீ யார், இந்த 2 கிழங்கள் கீழப்படுத்துட்டு இவெல்லாம் யார், உனக்கு சுற்றி வர விசிறின் இருக்காலே இவெல்லாம் யார், காசித்துவம் காய்மோச்சயமாக நாரியக்கா பத்மலோச்சனாக எல்லாத்தையும் விஸ்தாரமாக உன் கதையை சொல்லுமா. உடனே அந்த பொண்ணு சொல்கிறான், என் பேர் பக்தின்னு பேருனாள். அகம் பக்தி ரிதி கியாத்தா இமௌமே தனயோ மதோ ஞான வைராக்கிய நாமானோ காலயோகேன ஜர்ஜரோ. என் பேர் பக்தின்னு பேர், எனக்கு இந்த 2 பேருக்காலே இந்த கிழங்கள் இதான் என் குழந்தைகள். ஒன்றுக்கு ஞானன்னு பேர், ஒன்று வைராக்கியம் பேர். எனக்கு ஹெல்ப் பண்ணுறவாள்லாம் கங்காதி புண்ணிய நதிகள். நான் என் கதை கொஞ்சம் பெரிய கதை, உங்களுக்கு டயம் இருக்கா, பரவாயில்லாமல் உனக்காக உட்காந்துருக்கேன், நான் சுற்றிட்டே இருப்பேன், உனக்காக உட்காந்துருக்கிறேன் சொல்லு. நான் வார்த்தாமே விஜதாப்பியஸ்தி,
அதை கேளுங்கோ. என் கதையை கேட்டாலே உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படும். தாம் சுத்தா சுகமாவக. அந்த கதையை கேட்டு எனக்கு எது நல்லதோ அதை நீங்கள் செய்யுங்கோ. நான் வந்து தமிழ்நாட்டில் தான் பிறந்தேங்கிறான். பக்தி இந்த தமிழ்நாட்டுக்கு உள்ள பெருமை என்னென்னா பக்தி பிறந்த ஊரா உற்பன்னா திரவிடே சாகம். தமிழ்நாட்டில் தான் பக்தி பிறந்தான்னு என்ன பெருமைன்னா அந்த ஒரு பெருமை தான் இருக்குது இப்போதைக்கு, வேறு ஒருத்தையும் காணும். அந்த பக்தி பிறந்ததுக்கு என்ன பெருமைன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ மலைகள் இருக்கிற மாதிரி தெரியல, இருந்தாலும் பெரிய பெரிய கோவில் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அந்த கலை அதெல்லாம் பக்தியினுடைய ஒரு பெருமை தானே. இன்றைக்கி மாதிரி ஜேசிபிலாம் இல்லாத காலத்தில் அந்த ஹை லெவலுக்கு மண்டபத்தை கட்டி எத்தனை மண்டபம் எத்தனை வசந்த மண்டபம் எவ்வளோ கோவில் கட்டியிருக்கா, அதெல்லாம் பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு தானே. ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் எத்தனை தமிழ்நாட்டை தானே பிறந்தா, அவள் எத்தனை அவள் வந்து பாமாலையாக கட்டினான், இவா கோவிலாக கட்டினான். அப்படி பக்தி பிறந்த ஊர் விருத்திம் கர்நாடகேங்கதான். அப்புறம் அந்த பக்தி வந்து கர்நாடகத்தில் போய் கொஞ்சம் வளர்ந்தாலாம். ஏன்னா அங்கே வந்து புரந்ததாசர் அவாலாம் அந்த பக்தியை வளர்த்தார்கள். கொச்சித் கொச்சின் மகாராஷ்டிரே. மகாராஷ்டிரத்துக்கு போனோடனே அங்கே இருக்கிற ஞானதேவர் நாமதேவர் துக்காராம் அவாலாம் பக்தியை வளர்த்தான். கடைசியில் குஜராத்தில் போய் சீனம் ஆயிட்டலாம். குர்ஜரே ஜீரணத். ஆனால் குஜராத்தில் பக்தி கம்மி. ஆமாம், இப்போ நிறைய இருக்குது. அன்னைக்கு நான் சொல்கிறது அன்னைக்கு இந்த பக்தி போன காலத்தில். ஆனால் கொஞ்சம் ஸ்லோகத்தை மாற்றணும். ஒருத்தர் சொன்னார் அழகா, குருஜரே ஜீரணத்தாங்கதல்ல குருஜரே ஸ்திரதாங்கதான்னு சொல்லணும் அப்படிங்கிறார். அன்னைக்கு பக்தி கம்மியாக இருக்கு. ஏன்னா அன்னைக்கு வல்லபாச்சாரியர் அவதாரம் பண்ணலை. இப்போ வல்லபாச்சாரியர்னு ஒரு மகான் அவதாரம் பண்ணி ஒரு நியமம் வச்சார் சிஷியால்கிட்ட. ஆற்றுல ஒரு பருப்பு நடந்தாலும் ஒரு நெருப்பு நடந்தாலும் பாகவதம் பண்ணணும் அப்படின்னு. ஆற்றுல ஒரு குழந்தை பிறக்கிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு பாகவதம் பண்ணணும். யாராவது வரதாக இருந்தாலும் யாராவது கிளம்பினாலும் பாகதம் பண்ணணும். ஆற்றுலேருந்து யாராவது கிளம்பிட்டாலும் அதுக்கு முன்னாடி பாகதம் பண்ணணும். யாராவது வரதாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பாகதம் பண்ணணும். கர்ப்பவதியாக இருக்கும்பொழுது பாகதம் கேட்க வைக்கணும். போன பிறக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளே பாகதம் நடத்தணும்னு சிஷியால்கிட்ட சொல்லி அவெல்லாம் ஹை லெவலில் நிறைய பெருசாக பண்ணுவாள். இன்றைக்கி பக்தி நன்னா இருக்குது குஜராத்தில். நான் ஒரு தடவை குஜராத்து எல்லாம் அந்த பக்கம் தான், மார்வாடி எல்லாம் அந்த பக்கம் தானே. இந்த நாதத்வாரான்னு ஒரு இடம் இருக்குது, அது ராஜஸ்தான் தான். அந்த தான் வல்லபாச்சாரியர் சஞ்சாரணம் பண்ணின இடம் தான். அந்த ராஜஸ்தானில் எங்கள் குருநாதர் அண்ணா சப்தாகம் பண்ணினார். நானும் போயிருந்தேன் அன்றைக்கி ரொம்ப நாள் முன்னாடி. இப்போ போனது இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை. இப்போ சுபத்ராஜி கூட போனார், அதுக்கு முன்னாடி ஒரு தடவை போனார். அப்போ நான் போயிருந்தேன். அப்போ அந்த கோவில் வாசலில் ஒரு வயசான ஒரு 50-60 வயசு தாத்தா, ஒரு வயசானவர் என்ன பண்ணினார், பாகவதம் படிச்சுட்டு இருந்தார். அந்த பாகவத புஸ்தகம் எப்படி வச்சுருந்தாருன்னா ஒவ்வொரு பேப்பராக வச்சுருந்தார். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இன்னும் பேப்பராக வச்சுட்டுருக்காரேன்னு அவர்கிட்ட போய் கேட்டேன். இப்படி பேப்பராக வச்சுருக்கேலே, இந்த பாகவதத்தை அழகானா பெயிண்டிங் பண்ணி தரேன், இல்லை பெயிண்டிங் பண்ணி வச்சுக்க கூடாதா இந்த பாகவதத்தை அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் சொன்னார், இந்த பாகவதற்கு கிருஷ்ணஸ்வரூபம், இதை பெயிண்டிங் பண்ண கொடுத்தான்னா ஊசியால் குத்துவானே, அதனால் அப்படியே பேப்பராக வச்சுருக்கேன்னார். பாகவதம்னா ஒரு புஸ்தகமாக நினச்சிக்கல, பாகவதம் பிரத்யட்ச கிருஷ்ண ஏவகின்னு அதை அனுபவமாக வச்சுருக்கார். எனக்கு அது அப்புறம் தான் புரிஞ்சுது. நான் பிருந்தாவனத்துக்கு போனேன் அப்புறமா. அங்கே போய் பிருந்தாவனத்தில் ஒரு ஸ்ரீதரிய வியாக்கியானம் பாகவதத்துக்கு வேணும்னு கேட்டேன். அந்த கடைக்காரன் கேட்டான், பெயிண்டிங் பண்ணின புஸ்தகமாக பெயிண்டிங் பண்ணாத புஸ்தகமாக கேட்டான். அப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா சில பாகவதெல்லாம் பெயிண்டிங் பண்ணின புஸ்தகம் வாங்கிக்கிறது இல்லை. இன்றைக்கும் நார்த் இந்தியாவில் பார்க்கலாம், அவள் உபன்யாசம் மாதிரி ஒரு புஸ்தகம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாள், அது ஓலச்சோடு மாதிரி கட்டி தான் வச்சுருப்பாள், பெயிண்டிங் பண்ணாமல் வச்சுருப்பாள். ஏன்னா அந்த பெயிண்டிங் பண்ணால் பாகவதம் பகவத் சுரூபமாக இருக்கே, அதை குத்துவானே ஊசியாலேன்னு அந்த லெவலுக்கு அவள் பக்தி இருக்குது. இன்றைக்கி குஜராத்தில் பக்தி இருக்குது, அன்னைக்கு அவ்வளோ இல்லை. அதனால் குர்ஜரே இன்னொரு விஷயம், வியாபாரம்னு வந்துட்டானா கொஞ்சம் பக்தி கம்மியாக இருக்கும். அங்கே கொஞ்சம் வியாபாரம் ஜாஸ்தி. அவை அங்கே அங்கே இருந்த ஒருத்தர் சொல்கிறார், நல்லா அங்கே தான் இருக்குது, பஞ்சத்வாரகம் இருக்குது அங்கே. அவள் என்ன வியாபாரம்னா கிருஷ்ணன் படத்தை தான் வச்சுருப்பாள், எல்லோரும் நாதத்வாரா படம் அந்த நா ஸ்ரீநாத்ஜி படத்தை வச்சுருப்பா, எல்லாம் வியாபாரம் பண்ணுவா. ஆனால் 10 ரூபா சாமான 20 ரூபாம்பா. கிருஷ்ணன் பார்த்துட்டுருக்கான்னு தெரிய வேண்டாமோ, ஆனால் வேறு வழி இல்லை. சத்யான்றது வந்து வாணிஜ்யம்ங்கிறதுனால அப்போ கொஞ்சம் வியாபாரம் வரும்பொழுது கொஞ்சம் பொய் பொருட்டெல்லாம் வர்றதுனாலே கொஞ்சம் பக்தி கம்மி அப்படி கூட வச்சுக்கலாம். குர்ஜரே ஜீரணத்தாம் கதாம். அப்படி வயசான கிழவியாக போயிட்டே நான் குஜராத்தில் போய், யார் இந்த பக்தி தேவி. கடைசியில் பிருந்தாவனத்துக்கு வந்தான். பிருந்தாவனத்துக்கு வந்தோடனே
பிருந்தாவனம் புனப்பிராபிய நவீனே வசுரூபினி. பிருந்தாவனத்துக்கு வந்து நம்மளுடைய யுவதியாக மாறிட்டேன். நான் 81 வயசு கிழவியாக போனவள் திருப்பி 18 வயசு பொண்ணாகிட்டேன். நாரதர் சொன்னார் சந்தோஷம் தானே படணும், இப்போ எல்லா கிழவியும் யுவதியாக மாறணும் தானே நினைக்கிறா. தலை நினச்சா கூட டை அடிச்சுட்டு எங்கள் மாதிரி காமிச்சிக்கிறா, பல்லு போன கூட வேறு பல்ல ஒட்டி ஒட்டி வச்சுக்கிறா. இதில் இப்போ என்ன அவளுக்கு வயசாகிடுதுன்னு தெரியும், ஆனால் பார்க்குறவாளுக்கு கொஞ்சம் எங்கே தெரியணும்னு தானே நினைக்கிறா. நீ எங்கானதுக்கு சந்தோஷத்தானே பண்ணணும். அவள் சொன்னால் நான் யுவதி ஆகிட்டேன், என் குழந்தைகள் கிழவளாக போயிட்டு இவா ரொம்ப, அதனால் இந்த ஊரை விட்டு நான் விதேசத்துக்கு போகிறேன்ட்டா. விதேசம் கெமிதி அன்றைக்கே பக்தி தேவி சொல்லிட்டா, இந்த இது சரியா இல்லை இந்தியாவில் சரியா இல்லை, நான் விதேசத்துக்கு நான் ஃபாரின் போகிறேன்னுட்டான். அதனால தான் போகிறதுக்கு எல்லாம் இஸ்கான்லாம் ஃபாரின்ல அங்கே வந்துருது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பக்தி பண்ணிட்டு எல்லாம் அங்கே விதேசம் இதம் ஸ்தானம் பரித்தியஜ்ய விதேசம் கம்யதே மயா. அதனால் நீங்கள் தான் இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கோன்னு நாரதர் யோசித்தார். தியானத்தில் பார்த்தார், ஞானே நாத்மனி பஸ்யாமி சர்வமே தத்வயா ந தவானகே ந விஷாதஸ்த்வயா காரியா ஹரிஷந்தே கரிஷ்யதி. உனக்கு பகவான் க்ஷேமத்தை பண்ணுவாருமா, ஏன்னா பாகவதான் அப்படி தான் சொல்லுவாள். அண்ணட்ட யாராவது கஷ்டத்தை சொன்னால் நான் சரி பண்ணே சொல்ல மாட்டான், எல்லாம் கோலாகலம் பார்த்துப்பான் பார், பார்த்தா பார்த்துவார் சரியாகும். அதனால் ஹரிஷந்தே கரிஷ்யதி. ஆமாம், நாரத தியானம் பண்ணால் ரொம்ப நேரம் தியானம் பண்ணல, சில பேர் தியானம் மட்டும் சொல்கிறேன்னு ரொம்ப நேரம் தியானம் பண்ணல. க்ஷணமாத்திரேன தஞ்ஞாத்வா வாக்கியமூச்சே முனீஸ்வரா. அம்மா இது வந்து பயங்கரமான யுகம், கலியுகம் இருக்கே கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அதனால தான் ஆச்சாரங்கள்லாம் குறையிறது, யோக மார்க்கம், ஜனங்கள்லாம் அகாசுரனாக இருக்கா, எல்லாத்தையும் போட்டு அமுங்கணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார் இப்போல்லாம் வாயில் பல்லு இல்லை, எல்லாருக்கும் வயத்துக்குள்ளேயே பல்லு இருக்குங்கிறார் சாஸ்திரிகள். அதனால் ஜனாக அகாசுரா எந்தே சாட்சிய துஷ்கர்ம காரினஹா. சாதுக்களாக இருந்தால் கஷ்டப்படுவா. நான் சொன்னேன் ரொம்ப நல்ல சாஸ்திரிகள் கஷ்டப்படுறாருன்னு, அதுக்கு எங்கள் வாத்தியார் சொன்னார் ஸ்ரீகாந்தண்ணா சாது போனோம் அதெல்லாம் கஷ்டப்படுறான். இக சந்தோ விஷீதந்தி, துஷ்டாலாக இருக்கவா உற்சாகமாக இருப்பா. யார் தைரியமாக இருக்கானோ அடித்து பிடிச்சி பேசுகிறானோ அவன் தான் பண்டிதன் நினச்சிப்பா. நல்ல வித்வானாக இருக்கிறவாளுக்கு மௌனமாக இருந்தால் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருவா. தத்தே தைய்யந்தி யோதீமான் சதீரா பண்டிதோதவாம். நீ பாக்கி ஊரில் உன்னை கவனிக்கலன்னா அதுக்கு வேற காரணம், பிருந்தாவனத்தில் நீ யுவதி ஆனனா என்ன அர்த்தம்னா பிருந்தாவனச சம்யோக, அதுக்கு என்ன காரணம் பக்திக்கு பிருந்தாவனத்தில் பெருமை. தன்யம் பிருந்தாவனம் தேன பக்தி நிருத்தியதி எத்திரச்சயம். பக்தி கேட்டா அந்த கலியுகம் மோசம்னு சொல்கிறீள், அந்த கலியுகத்தை போய் ஏன் இந்த பரீட்சித்து வந்து அதுக்கு இடம் கொடுத்தான், அதுக்கும் இடம் கொடுத்தான்னா. அதுக்கு சொன்னார் அதுக்கு காரணம் இருக்குது, அதுலேயும் ஒரு நல்லது இருக்குது, அதனால தான் போன அவர் கொடுத்தார். பகவான் ஏன் இந்த கலியுகத்தை சரி பண்ணலேன்னா, அதுக்கு சொன்னார் எப்போ பகவான் இந்த ஊரை விட்டு கிளம்பினானோ அப்போலேருந்து கலியுகம் வந்துடுத்து. அவன் வந்து சாரங்க இவ சார்புக்கு, இந்த கலியுகத்தில் ஒரு நல்லது இருக்குது. 1000 தோஷம் இருந்தாலும் கலே தோஷனிதே ராஜன் அஸ்திஹியேகோ மகான் குணஹா கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்தசங்க பரம் விஜயத்து. அந்த கிருஷ்ண கீர்த்தனம் ஒன்று கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னாலே எல்லாம் நீங்கும், அதனால் எல்லா கலிதோஷமும் நீங்கிடும். எத் ஃபலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா, நீ தபஸ் பண்ண வேண்டாம் யோகம் பண்ண வேண்டாம். கேசவ கீர்த்தனாது கேசவா கேசவா அப்படி பாடிருந்தாலே போகும். அதனால் இந்த கலியுகத்தில் குகர்மாச்சரணாத்து அந்த கெட்ட கர்மாவனால அதனுடைய எப்படி பீஜஹீனாக துஷாயதா, நெல்லை போட்டால் தானே விளைக்கும், அந்த கற்கா பதரை போட்டால் மறுபடியும் நெல் வருமோ, அது மாதிரி இருக்குது. பதார்த்தா சம்சிதா பூமோ பீஜஹீனா துஷாயதா. இங்கே என்னடானா கலியுகத்தில் எல்லாமே மோசமாக இருக்குது. சத்தாகம் பண்ணுன்னா கூட இவ்வளோ கொடுத்தா தான் சத்தாகம் பண்ணுவேன் அப்படின்னு பேசிட்டு வர மாதிரி இருக்குது. விப்ரேகி பாகவதி வார்த்தா கேகே கேகே ஜனே ஜனே, இவ்வாறு பேசியிருந்தா கூட வரவாலும் ஏன்னா 5 ரூபா கொடுத்துருக்கேன் 10 ரூபா கொடுக்கக்கூடாதான்னு கேட்பா. என்ன அப்படி கலியுகம் அப்படி தான், கேகே கேகே ஜனே ஜனே, ஏதோ கூட வந்து சத்சங்கமாக ஒரு வாரம் இருக்குது அதுலேயும் நல்லது பார்க்கலாம். ஒரு வாரம் ஆற்று சாப்பாடு கம்மியாகிறது, வெளி சாப்பாடில் நமக்கு நல்ல டைமாக பொழுது போக்குறது அப்படின்னு நினைக்காம எல்லாத்துலேயும் அது தோன்றுறது. எல்லாரையும் சொல்ல என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், காரிதா கனலோ பேனே கொடுத்தான்னு கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே தோன்றது. அப்படி அவள் கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டா தேவையில்லைன்னு கொடுக்குறவாளுக்கு தோன்றது. இப்படி காரிதா கனலோபேன. அதனால் இந்த பாகவதனுடைய பெருமையும் கதாசாரஹா ததோகதா. தீர்த்தத்தில் போனால் தீர்த்த ஸ்நானத்தை அத்தியுக்ர பூரி கர்மானஹா,
நாஸ்திக்காக ரௌரவா ஜனாக தேபி தீர்த்தந்தி தீர்த்த தீர்த்தத்தில் அதை விட மோசமாக தீர்த்த ஸ்நானம்னா ஏதோ சந்தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவா இருந்தால் குளிக்கலாம். நம்ம குளிக்கலாமனா இங்கே ஒருத்தன் சோப்பு போடுறான், ஒருத்தங்க தண்ணி குடிக்கிறான், ஒருத்தன் எதிர்க்கிறான், அங்கே போய் குளிக்கணும்னு தோன்றுறது. அது மாதிரி தபஸ்னா தபஸில் இருக்கிறவளும் காம குரோத மகாலோப திருஷ்ணா வியாக்குல சேதசா தேபி திஷ்டந்தி தபசி எல்லா ஒன்றையும் அடக்காதவெல்லாம் உட்காந்து தபஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கா. அது மாதிரி தியானம்னா தியானத்துக்கு மனசு அடக்கணும். மனசஸ்ச அதியால் லோபாத் தம்பாத் பாகண்ட சம்சையாது. ஒழுங்காக சாஸ்திரம் ஒன்றும் படிக்காம அவாவா இஷ்டத்துக்கு ஏதோ தியானம் சொல்லி சொல்கிறீங்கிறா. அவாவா உட்காந்து கண்ணை முடிந்து தியானம் பண்ணுங்கோ, தலையில் கை வைக்கிறேன், குண்டலினி சக்தி ஏறெடுத்தா ஏறெடுத்தாங்கிறான். இவனும் ஏறலைன்னா அதை நினச்சிக்க போகிறேன் ஏறெடுத்துங்கிறான். அதுக்கு குண்டலினி சக்தி ஏறுறதுக்கு இத்தனை கிளாஸுக்கு இவ்வளோ 5000 10000 கணக்கு பணம் கட்டுக்கோன்னு சொல்லி ஒரு ரூமில் இருட்டு ரூமில் உட்காச்சி ஒரு லைட்டை பார்க்க சொல்லி நீ பார்த்துட்டே இருக்கோம், நான் பார்த்துட்டே தூக்கி போயிட்டான், நல்லா தியானம் தான் நன்னா வந்தது எனக்கு தியானம் ஒன்றுமே தெரியல குரட்டை தான் வந்ததுங்கிறான். இப்படி எல்லாத்துலேயுமே ஒழுங்காக இல்லைங்கிற பண்டிதர்கள்லாம் அவள் வந்து ரமந்தே மகிஷா இவேங்கிற அவள் வந்து மோட்சத்துக்கு ஒன்றும் வழி சொல்கிறதா இல்லை. அவள் ஆத்துக்காரியை சந்தோஷப்படுத்துறதுல கெட்டிக்காரால் இருக்கா. நகி வைஷ்ணவதா குத்ரே சம்பிரதாய சம்பிரதாயமான ஒரு வழி இருக்கே அது இல்லை. அவாவா தோணுன்னு சொல்லுவாள். எங்கள் குருநாதர் அப்படி சொல்லியிருக்காங்க, என் குருநாதன் அவாவா ஒரு குருநாதன் அவா குருஜி ஏகப்பட்ட குருஜியாக ஏதோ ஒரு குருஜி கிளம்பினா பரவாயில்ல, எல்லாரும் குருஜி குருஜின்னு கிளம்பினா. அதனால் வஸ்துசாரகா ஸ்தலே ஸ்தலே அந்த சம்பிரதாயமான மார்க்கமே விடுத்து போயிடுச்சு. இது கிருஷ்ணன் ஏன் பேசாமல் இருக்கான், அது மாதிரி தப்பு முறையில் அடி எடுக்கக்கூடாதுண்ணா. வர்த்ததே கசிய தூஷணம்ங்கிறார் அயம் இது யுக தர்மம். அதனால் பார்த்துட்டே நிற்கிறான் கிருஷ்ணன். அதஸ்து புண்டரீ காட்சா சகட்டே சகதே நிகட்டே ஸ்திதஹா. கடந்த அந்த பக்தி தேவியை பார்த்து பக்தி நாரதரை பார்த்து நமஸ்காரம் பண்ணால் என்னதான் இருக்கட்டும், உங்கள் தரிசனம் கிடச்சா எல்லாம் சரியாயிடும். சாதுனாம் தரிசனம் லோகே சர்வசித்திகரம் பரம் ஜெயதி ஜெகதி மாயாம் யஸ்ய காயாதவஸ்தே வச்சனரச்சனமேகம் கேவலம் சாகலையே த்ருவபதமபி யாதோ யத்க்ருபாதோ த்ருவோயம் சகலகுஷலபாத்ரம் ப்ரஹ்மபுத்ரம் நதாஸ்மி சகலகுஷலபாத்ரம் ப்ரஹ்மபுத்ரம் நதோஸ்மி. மாயை ஜெயிக்கிறதுங்கிற ஒரு ஈஸி இல்லை. ஆனால் சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு மாயை ஜெயிச்சுட்டான். யாருனாலண்ணா நாரதரால் ஜெயதி ஜெகதி மாயாம் எஸ்ய காயாதவஹா அந்த கயாது பையன் பிரஹ்லாதனம் துருவபதம பையாதகா அந்த துருவன் 5 வயசு குழந்தை துருவனும் எந்த நாரதருடைய கிருபையினாலும் துருவன் துருவனாக ஆனானோ அப்பேற்பட்ட எல்லாருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவா பரியந்த எல்லாருக்கும் நல்லதை பண்ணக்கூடிய அந்த பிரம்மபுத்திரனான நாரதரை நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு பக்தி தேவி நமஸ்காரம் பண்ணுறான். அதான் நாரதருக்கு உள்ள பெருமை. நான் பக்திக்கு எல்லாரும் வசமாயிடுவான்னு இருக்குது. பக்தஸ்ய வசகோ பிரம்மா பக்தஸ்ய வசகோ ஹரி பக்தஸ்ய வசக சம்புகு சக்திர் பக்த வசானுகா. பக்தி இருந்துருத்துனா அவனுக்கு பிரம்மாவும் வசமாகிடுவார். அதனால தானே இரண்டே சிவக்கும் தபசு பலனும் கொடுத்தார். அவன் பக்தி பண்ணினான் பிரம்மாவட்ட. ஹரி பக்தனுக்கு வசமாகி நான் என்ன சாது நான் ஹிருதயம் மக்கியம் சொல்கிறார். சிவனும் பக்தனுக்காக யாரோ ஒரு பக்தனுக்காக யார் சுந்தரமூர்த்தி நாயனருக்காக அவாத்து மாமிக்கு தூது போகிறார். சிவனுடைய நிலை எங்கே இருக்குது அவாத்து மாமி கோச்சுட்டாரன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு போகிறார் சிவன். அப்படி ஹை லெவலில் இருக்கிற சிவன் இந்த லோ லெவலில் இறங்கிட்டார். என்ன அந்த பக்தனுக்காக அம்பாலா தான் சக்தி பக்த வசானுகா. எல்லாரும் அந்த பக்தியுடைய வாளுக்கு வசமாயிடுறான்னா அந்த பக்திக்கு தானே எவ்வளோ பெருமை. பக்திரேவ பரமார்த்த போதினி பக்திரேவ பரமார்த்த சாதினின்னு சொல்கிறான். அப்பேற்பட்ட பக்தி நாரதரை நமஸ்காரம் பண்ணுறான்னா நாரதருக்கு எவ்வளோ பெருமைன்னு பார்த்துப்போம். அப்படி நாரதரை நமஸ்காரம் பண்ணி பாகவதுடைய மகாத்மியத்தில் முதல் அத்தியாயம் முடியறது. நான் விரிவாக சொல்கிறதுனால இப்போ மெதுவாக தான் சொல்லிகிட்டு இருப்பேன். எது வரலையும் போகிறதோ அது வரலையும் போகட்டும்.